பதும முத்திரை, அதாவது பத்ம முத்திரை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு முத்திரையினுடைய தன்மை, அதனுடைய செயல்திறன், அதை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன், பேச போகிறேன். இந்த உலகத்திலேயே உண்மையான சக்தியுள்ள ஒரு மனிதன் அவர் தான். இந்த உலகத்திலே வெற்றிகரமான ஒரு மனிதன் அவர் தான். அந்த வேலையை இந்த பதும முத்திரை செய்யும். இந்த பதும முத்திரை செய்யும் அப்படின்னா, இந்த பதும முத்திரை இப்படி மட்டும் வச்சா போதுமா அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்டும் நமக்கு தெரியணும். குருவே சரணம். பதும முத்திரை, அதாவது பத்ம முத்திரை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு முத்திரையினுடைய தன்மை, அதனுடைய செயல்திறன், அதை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன், பேச போகிறேன். இந்த பத்ம முத்திரை அப்படிங்கிறது, பதும முத்திரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோதான். அதாவது தாமரை பூ, பதுமம்னா தாமரை, அந்த தாமரை பூ விரிந்த நிலையில் இருப்பதை போல் இப்படி கையை வச்சுக்கிறது. இந்த மாதிரி கையை இப்படி வச்சுக்கிறது, மண்பாகம் தொட்ட நிலையில் கை, இதுதான் மண்பாகம்னு சொல்லுவாங்க. அக்கு ப்ரெஷரில் இந்த பகுதி தொட்ட நிலையில் மீதமுள்ள விரல்களை இப்படி விரித்து தாமரைப்பூ விரிஞ்ச மாதிரி இப்படி கையை வச்சுக்கிறது. இந்த பத்ம முத்திரை செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில் அன்புனா என்னன்னே தெரியாது, நான் பார்த்ததில்லை, எனக்கும் அதை கொடுக்க தெரியாது, யாரும் எனக்கு கொடுத்ததில்லை அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குன்னா, இந்த பத்ம முத்திரை செய்கிறதுல நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. யார் ஒருத்தர் அன்போட ரகசியம் தெரிஞ்சிருச்சு, அன்போட அதனுடைய தன்மை தெரிஞ்சிருச்சு, அதை உற்பத்தி பண்ண தெரிஞ்சிருச்சு, அதை பிறருக்கு கொடுக்க தெரிஞ்சிருச்சு, அதை பிறர்கிட்டேருந்து வாங்க தெரிஞ்சிருச்சோ, இந்த உலகத்திலேயே உண்மையான சக்தியுள்ள ஒரு மனிதன் அவர் தான். இந்த உலகத்திலே வெற்றிகரமான ஒரு மனிதன் அவர் தான். யார்? அன்பை உற்பத்தி செய்ய தெரிந்தவர், அதை பிறருக்கு கொடுக்க தெரிந்தவர், பிறரிடமிருந்து வாங்க தெரிந்த ரகசியம் தெரிந்தவர் தான் இந்த உலகத்தில் வெற்றிகரமான மனிதன், இந்த உலகத்தில் தெய்வீகமான மனிதன். அந்த வேலையை இந்த பதும முத்திரை செய்யும். இந்த பதும முத்திரை செய்யும் அப்படின்னா, இந்த பதும முத்திரை இப்படி மட்டும் வச்சா போதுமா அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்டும் நமக்கு தெரியணும். இந்த பதும முத்திரை செய்யும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு அநாகத சக்கரம், அதாவது இதய பகுதியில் உள்ள சக்கரத்தை கற்பனை பண்ணணும். உங்களுக்கு சக்கரத்தை கற்பனை பண்ண தெரியல, அந்த இதய பகுதியில் பச்சை கலரில் ஒரு லைட் எரியற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்படி கையை இப்படி வச்சுக்கோங்க, கையை வச்சுக்கிட்டு இதய பகுதியில் க்ரீன் கலரில் லைட் எரியுது அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த கற்பனை பண்ணிக்கிட்டே க்ளீம் அப்படிங்கிற மந்திரம், அதாவது இக் லி இம் கிளீம் கிளீம் அப்படிங்கிற மந்திரத்தை, KLEEM கிளீம், இந்த கிளீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா, இதனுடைய வீரியம், இந்த முத்திரையினுடைய பவர்ஃபுல் ரிசல்ட்டை நீங்கள் கன்ஃபார்மாக பார்ப்பீங்க. யார் வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யுங்க, ஒரு நாளைக்கு 15 நிமிஷம். இந்த உலகில் உங்களை வெற்றிகரமான மனிதனாக, அனைத்தையும் பெறுவதற்கு தகுதியுள்ள ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு கீ அன்பு. அந்த அன்பு எப்படி உருவாகுது, எப்படி உருவாக்கணும், எப்படி வெளி கொடுக்கணும், எப்படி வெளியிலேருந்து வாங்கணுங்கிற உணர்வை இதுவரைக்கும் பார்க்கலையா, அதுக்கான அற்புதமான கீ இந்த முத்திரையில் இருக்குது. இந்த பதும முத்திரை இப்படி வச்சுக்கிறோம், நெஞ்சில் ஒரு பச்சை கலரில் ஒரு லைட்டு இல்லை கலரை கற்பனை பண்ணுறோம். க்ளீம் க்ளீம், இது மாதிரி சொல்கிறோம். இந்த உச்சரிப்புடன் சொல்லி பதும முத்திரை வச்சுக்கிட்டு நெஞ்சுப்பகுதியில் பச்சை வண்ணத்தை நினச்சிக்கிட்டு சொல்லி பாருங்கள், அதனுடைய மேஜிக், அதனுடைய மாயாஜாலத்தை வாழ்க்கையில் பார்ப்பீங்க. யாருக்கிட்ட அன்பு உற்பத்தி ஆகுதோ, யார் அன்பை பிறருக்கு கொடுக்க நினைக்கிறாங்களோ, யார் அன்பை பிறர்கிட்டேருந்து வாங்குகிற தகுதியில் இருக்கிறாங்களோ, அவங்க தான் உலகத்திலே ஆற்றல் நிறைந்த ஒரு மனிதர், அவங்க தான் தெய்வீகமான ஒரு மனிதர், அவங்க தான் நினச்சதை சாதிச்சிக்கக்கூடிய ஒரு மனிதர். எங்கெங்கெல்லாம் எனர்ஜி பத்தாக்குறையாக இருக்கோ அதெல்லாம் தானாக ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். பதும முத்திரை எல்லோராலும் எளிமையாக பின்பற்றக்கூடிய ஒரு முத்திரை. ஒரு நாளைக்கு 15 நிமிடம், கண்டிஷன் எதுவும் கிடையாது. உட்காந்தோ கீழே உட்காந்தோ சேரில் உட்காந்தோ திசைகள் எந்த இதுவும் இல்லை. நீங்கள் உங்களுடைய இயல்பு நிலையிலேருந்து மாறாமல் செய்யுங்க. அதனுடைய ஆற்றலை குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், அதனுடைய அபிரிவிதமான ஆற்றலை அனுபவிங்க. குருவே சரணம்.